குட் மார்னிங் கேள்ஸ் இன்றைய கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போகிறோம்ப்பா கிராஃபிக்கல் மெத்தடை ஃபோர் டைப்ஸில் சால்வ் பண்ணலாம் டுடே கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம் ஓகே எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஒன் டைப் டூலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா ஜஸ்ட்டு சால்வ் கிராஃபிக்கலையும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகே பாருங்க எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சொல்யூஷன் போட்டு கிவ் ஒன்று எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாமா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்டன்ஸ் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க அதான் நம்மளோட ஸ்டெப் ஒன் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துட்டு இருக்கிற கொஷினாக நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் அவ்வளோதான் இந்த சால்வ் கிராஃபிகளே மட்டும் விட்டுருங்க இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க எழுதிட்டு இந்த கன்சைன்ஸை இதை ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்துக்க இதை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணுன்னாப்பா இதை பார்த்தீங்கன்னா இன் ஈக்வேஷன் ஃபார்மட்டில் இருக்கும்பா இந்த சப்ஜெக்ட் டு த கன்சைன்ஸ் லெஸ் தனி ஈக்குவெலிட்டர்னு கொடுத்துருப்பாங்க இல்லை கிரேட்டர் தனி ஈக்குவெலிட்டர்னு கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிளாக போட்டு எழுதிடுங்க அவ்வளோ தான் அப்போ அது எப்படி மாறிவிடும் டூ எக்ஸ் ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் சிக்ஸ்னு ஆகிடும் அதேமாரி த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு டுவல்னு நம்ம மாறிடும் நெஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் இந்த சப்ஜெக்ட் டூ த கன்சைன்ஸில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுக்கு பதில் ஈக்குவல் சிம்பிள் போட்டு எழுதணும் அவ்வளோதான் இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் இதை நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாப்பா இது நம்ம கிராஃபிக்கல் மெத்தடு கிராஃபிக்கல் மெத்தட்னாவே உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாத நம்ம என்ன பண்ண முடியும் கிராஃபில் மார்க் பண்ண முடியும்னு நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துக்கோங்க என்ன நம்மளோட தேர்ட் எக்வேஷன் இதான் நம்மளோட தேர்ட் இக்வேஷன் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாப்பா எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக ஜீரோனு சப்ஷிகிட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் டூ கிடைச்சிடுமா எப்படின்னு பாருங்கள் எக்ஸ் ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்ட்ரீட் பண்ணுறோம் டூ ஆஃப் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸு ஜீரோவோட எந்த நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதாமா ஜீரோ தான் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் நம்ம எக்ஸ் எக்ஸ் டூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸ் இங்க ஈக்குவல் டூ இங்கே மல்ட்டிபிளிகேஷன் இருக்கிறது இங்கே வந்து என்னவா மாறிவிடும் டிவைடாக மாறிடும் ஓகே அப்போ ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீஸ் தான் சிக்ஸ் அப்போது எக்ஸ் டூஸ் ஈக்குவல்டு என்னது 2 இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்க x1, 0, x2 கம்மா எக்ஸ் டூக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ எக்ஸ்டூவோட வேல்யூ என்னது டூ ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமாப்பா இதே ஈக்வேஷனில் எக்ஸ் டூக்கு பதிலாக ஜீரோனு சப்ஷிட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இதே ஈக்குவேஷனில் எக்ஸ்டூக்கு பதிலாக ஜீரோனு சப்ஷிட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ்டூக்கு பதிலாக ஜீரோ சப்ஷிட் பண்ணுங்கள் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போது டூ எக்ஸ் ஒன் ஜீரோட இது நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் ஈக்குவல் டு சிக்ஸ் டூ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு இருக்குமாப்பா நமக்கு எக்ஸ் ஒன் தான் வேணும் ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வந்து டிவைடாக மாறிடும் ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடச்சிருக்கு இங்கே என்ன பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் ஒன் கம்மா எக்ஸ் டூக்கு எக்ஸ் ஒன்னோட பாயிண்ட்டு த்ரீ எக்ஸ் டூட பாயிண்ட் என்னது ஜீரோ ஓகேவாப்பா இதே போல் தான் ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கும் ஓகே இதே போல் ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஜீரோனு சப்ஸ்ட்ரூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதே போல் எக்ஸ்டூக்கு பதிலாக ஜீரோனு ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இக்குவேஷன் ஃபோரில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஜீரோன் சப்ஸ்ட்ரூட் பண்ணால் எக்ஸ் டூ டுவெல் கிடைக்குது எக்ஸ் டூக்கு பதிலாக ஜீரோனு சப்ஸ்ட்யூட் பண்ணால் எக்ஸ் ஒன்றோட வேல்யூ ஃபோர் கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப் போட போகிறோம்ப்பா ஃபஸ்ட்டு கிராஃப் அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸ் ஒன்பா இது வந்து என்னது எக்ஸ் டூ நான் உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணி காட்டுற மாதிரி அழகாக பென்சில தான்ப்பா போடணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸ் டூமா இது வந்து என்னது எக்ஸ் ஒன்று இது எக்ஸ் ஒன் இது எக்ஸ் டூ ஓகேவாமா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்னோடய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எக்ஸ் ஒன்னோடய பாயிண்ட்ஸு இங்கே ஜீரோ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது எக்ஸ் ஒன்னோட ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் தான்ப்பா இதுதான் நம்மளோட எக்ஸ் ஒன் ஜஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கணும் அப்படின்னா ஃபோர் வரைக்கும் எழுதிக்கோங்க இது ஜீரோப்பா இது ஒன்று இது டூ இது த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படின்னா எழுதிக்கா ஓகே ஆனால் எக்ஸ் ஒன் அப்படியே கம்மியாக எழுதிடக்கூடாது இங்கே ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் வேல்யூ ஹையெஸ்ட் வேல்யூ ஃபோர் இருக்குது நீங்கள் த்ரீ வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஓகேவாமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டூக்கு எழுதணும் எக்ஸ்டூக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க இங்கே டூ இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இங்கே டுவெல் இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் என்னது டுவெல்லாக அப்போ நம்ம டுவெல் வரைக்கும் இங்கே மேலே எழுதணும்ப்பா ஒன் டூ த்ரீ எக்ஸ் டூ எழுதிக்கோங்கப்பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்ட்டு டுவெல் வரைக்கும் தேர்ட்டீன் வரைக்கும் கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே நான் ஜஸ்ட் டாட் போட்டிருக்கேன் நீங்கள் டாட்லாம் போடாதீங்க எழுதிக்கோங்க ஓகே நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னான்னு பாருங்கப்பா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் ஒன் கமா கம்மா டூ ஜீரோ கமா டூன்னு ஃபைன் அட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜீரோ கமா டூ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒனில் ஜீரோ பார்க்கணும் எக்ஸ் டூவில் டூவை பார்க்கணும் அப்போ இந்த பாயிண்ட் வருமாப்பா ஜீரோ கமா டூ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ கமா ஜீரோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னப்பா த்ரீ கமா ஜீரோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒனில் பார்க்கணும் த்ரீங்கிறத ஜீரோவை எக்ஸ் டூவில் பார்க்கணும் அப்போ இந்த இடம் வருமாப்பா த்ரீ கமா ஜீரோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேலை வச்சு இதை ரெண்டு திட்டி ஜாயின் பண்ணி விட்ருங்கப்பா ரெண்டு திட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது எந்த இக்வேஷனோட பாயிண்ட்டு டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் அந்த இக்குவேஷனோட பாயிண்ட்டாக அந்த இக்குவேஷன் எழுதிக்கோங்க டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ சிக்ஸ் அந்த பாயிண்ட்டை நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டுவெல்லுக்கு என்ன பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா டுவெல்லு ஜீரோங்கிறது நம்ம எக்ஸ் ஒனில் பார்க்கணும் டுவெல்லுங்கிறது நம்ம எக்ஸ் டூவில் பார்க்கணுமாப்பா அப்போ இந்த இடம் வரும் ஜீரோ கமா டுவெல் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கமா ஜீரோ ஃபோர் கமா ஜீரோ ஃபோருங்கிறது இந்த இடத்துல பார்க்கணுமாப்பா எக்ஸ் ஒனில் பார்க்கணும் ஜீரோங்கிறது எக்ஸ் டூவில் பார்க்கணும் அப்போது இந்த இடத்துல வருமாப்பா 4,0 ஜீரோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கீல வச்சு அழகாக இது ரெண்டு தி என்ன ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டோடய ஈக்குவேஷன் என்னது த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டுவெல்லாம் த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுனாமா இந்த டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் அந்த ஈக்குவல் டு சிக்ஸுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்னு இருக்கா லெஸ் தென் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னா டூ வேர்ட்ஸ் தான் ஆரிஜின் டூ வேர்ஸ் தான் ஆரிஜினுனா அப்படி உள்ளார நம்ம ஷேர் பண்ணணும் இப்போ அப்படி ஒரு கூடு போட்டுருவோம் அவ்வளோ உள்ளார நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்களேன் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா அவுட் சைட் போடணும்ப்பா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனால் என்ன பண்ணணும் நம்ம அவுட் சைட் போடணும் இதே போல் ஓகே இந்த ஈக்குவேஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வந்ததுனால நம்ம இன்சைட் போடணும் அதே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்னு வந்து நம்ம என்ன பண்ணணும் அவுட் சைடு போட்டுடணும்ப்பா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையாப்பா இது எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கலாம் இன்டர்செக்ட் மீன்ஸ் என்னன்னா இப்போ நம்ம ஒரு லைன் போகிறோன்னா இப்படி இன்டர்செக்ட் ஆகிறதா இன்டர்செக்ஷன் ஓகே அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை இது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது ஓகேவா இங்கே எதுவுமே ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்போ இதுக்கு என்னது நோ சொல்யூஷன் அப்போ இதுக்கு என்னது நோ சொல்யூஷன் ஏன்னா ஃபீஸிபிள் ரீஜியன் எக்ஸிஸ்ட் ஆகலை ஸோ தட் இது என்னதுப்பா அந்த எல்பிபி ஹாஸ் நோ சொல்யூஷன் ஓகே உங்களை பாருங்கப்பா என்ன சம் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளமா தேங்க்யூ